Hi friends, cuties and children, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரீது டையட்ஸ்ல க்ளே வச்சு சூப்பரான வண்ண வண்ண ஃப்ளவர் செஞ்சு ஃப்ளவர் வாட்ஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கலர்ஃபுல்லான க்ளே எடுத்துக்கங்க. இப்போ ரொம்ப ஈஸியா இந்த ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணிடலாம். சப்பாத்தி போல அழகா சூப்பரா தரட்டறோம்ல, இதே போல நீங்களும் தரட்டிக்கங்க. லைட்டா வச்சு தரட்டினீங்கன்னா நல்லா கரெக்டா வரும். அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக ஒரு மூடி, பிளாஸ்டிக் மூடி நான் போட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் போட்டுக்குங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இதை எடுத்துட்டு இதை சூப்பராக என்ன பண்ண போகிறோம், லைட்டாக அப்படியே ஃபில்ட்டு மாதிரி மடித்து மடித்து விட போகிறோம். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான் இது. இதை எல்லாருமே செய்துடலாம், குட்டி குட்டி பிள்ளைங்களாம் செய்யலாம். பாருங்க, நல்ல டார்க் கலரில் நல்ல சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம்ல. இதே போல் நீங்களும் செய்து அழகாக இதை பார்த்து செட் பண்ணி நீங்களே உங்கள் கையால் செய்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கீழே இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சென்டராக நடுவில் வைக்கிற அந்த மொட்டு தான் இந்த இன்னும் அதிகமான அழகை கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக செட் பண்ணிட்டோம். இதே போல் ஒவ்வொன்றையும் நம்ம செட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கலர் கலராக எல்லாத்தையும் நம்ம திரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய தொடங்கிடலாம். பிங்க் கலரில் டார்க் பிங்க்கு இதில் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. மிட்டாய் கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் தான் இது. அழகான பூ இதில் செய்தாச்சு. அடுத்த ஃப்ளவர் எண்ணத்தில் செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள். இது ஒரு லைட் கலர், குங்கும கலர்லே லைட் கலர், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் செய்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நம்ம வந்து செய்ய போகிறோம். எல்லோ கலரை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப குயிக்காக எல்லோ கலரும் நம்ம செய்தாச்சு. இதே போல் ஒவ்வொரு கலரையும் நம்ம செய்து வச்சுக்கலாம். லைட் கலராக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஐஸ்கிரீம் கலர். அதுக்கப்புறம் க்ரீன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரே ஒரு குறை தான் இதில் இருக்குது. அது என்னென்னா நடுவில் இருக்க மொட்டு. மொட்டு வந்து இப்போ நம்ம வைக்கலை இன்னும். இப்போ மொட்டு வந்து வைக்க போகிறோம். ஒயிட் கலரில் எல்லாத்துக்கும் நம்ம மொட்டு செய்து நடுவில் வச்சிடலாம். அப்போ தான் இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. க்ளே வச்சு சும்மா விளையாடும் போது குழந்தைங்க இது போல் பூவெல்லாம் நீங்கள் செய்ய கற்றுக் கொடுங்க. சூப்பராக அவங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வளர்க்க முடியும். ஃப்ளவர்லாம் கலர் கலராக தனித்தனியாக அழகாக செய்தாச்சு. இப்போ இதையெல்லாம் மொத்தமாக நம்ம ஃப்ளவர் வாட்ஸாக மாற்றணும். அதுக்கு ஃப்ளவர் வாட்ஸு இந்த பூக்களெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம செய்யலாமா? ஒரு கப்பு போல் செய்துக்குங்க, இல்லை கூஜா போல், உங்கள் விருப்பத்துக்கு என்னவோ அதே போல் நீங்கள் செய்துக்கலாம். அல்லது வீட்டில் இருந்தாலும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கப்பு போல் நான் செய்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தான் என்ன பண்ண போகிறோன்னா பூக்களெல்லாம் எடுத்து செட் பண்ணி வைக்க போகிறோம். இது செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் உள்ளே போடுவோம்ல, அதுக்கு பதில் க்ளே தான் நான் போட்டிருக்கேன். க்ளேவை நல்லா டைட்டாக போட்டால் தான் இந்த பூக்களெல்லாம் அதில் வந்து நிற்கும். பூக்களை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு குச்சி எடுத்து அதனுடைய அடிப்பகுதியில் அந்த குச்சை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் செட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சூப்பராக செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. க்ளே இருந்தால் மனசுக்கு பிடிச்சது போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு மகிழ்ச்சியாக விளையாடலாம் குட்டீஸ். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வாட்ஸ் பிடிச்சிருக்கா? இதே போல் க்ளே வச்சு கலர் கலராக நீங்களும் செய்யுங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் சூப்பரான அப்டேட்லாம் நான் பண்ண போகிறேன். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.